ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து சமையல் மஞ்சள் பொடி தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதே ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு அது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் காய விடக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் போதும். அதுக்கப்புறமா உங்கள் கையால் நல்லா ரப் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.